Hi friends, இன்னைக்கு சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீல் மேக்கர், இது சோயா சின்ன சோயாவும் கிடைக்கும் பெருசா இருந்தாலும் கிடைக்கும். இதை வந்து நீங்க வந்து சுடு தண்ணியில வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ரொம்ப குழஞ்சி போகாம பாயில் பண்ணிடுங்க. பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியை வடிச்சிட்டு அதுல கோல்டு வாட்டரை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். தண்ணியே இல்லாம நல்லா கையால இப்படி பிழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து இதுவா வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து சுடு தண்ணியில வந்து நீங்க ஊற போட்டு இது பண்ணீங்கன்னா பாயில் பண்ணீங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். சோ பார்த்து பாயில் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இந்த ட்ரை பண்ணி வச்சிருக்க இந்த சோயாவோட நம்ம கார்ன்ஃப்ளோர் வந்து ஆட் பண்ண போறோம். சோ நம்ம கார்ன்ஃப்ளோர் வந்து உங்களுக்கு எவ்வளவு சோயா இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போறோம் இந்த சோயால. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுல நம்ம வந்து இந்த நம்ம கார்ன்ஃப்ளோரோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த சோயாவை லேசா ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த சோயா இந்த இதை வந்து கார்ன்ஃப்ளோரோட மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து ஒன்னொன்னா போட்டு ஒரேடியா போட்டா நம்ம பொறிச்சு எடுக்க முடியாது. ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெய் வந்து ஏற்கனவே அதில் பொறிச்சு எடுத்தாச்சு அப்படின்றனால கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அப்புறம் கொஞ்சமாக இதோட நம்ம ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி எடுத்துக்கலாம். நம்ம இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இதோட வதக்க போகிறோம். இப்போ பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம், அதை ஆட் பண்ணி நறுக்கணும். வெங்காயத்தையும் ஆட் பண்ணி வதக்கணும். பொடியை நறுக்கி வச்சு கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே இந்த வெங்காயம் ஃப்ரை பண்ணும்போது இந்த கேப்சிகமும் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து வெங்காயமும் இந்த கேப்சிகமும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது வந்து சும்மா கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஜீரக பொடி ஆட் பண்ணலாம். ஜீரகம் ஏற்கனவே நம்ம தனியாக ஆட் பண்ணிட்டோம், அதனால் 1 டீஸ்பூன் போதும். அப்புறம் 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிடலாம், அதாவது மல்லித்தூள். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி ஆட் பண்ணுறேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் வினிகர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம், அது இல்லைன்னா லெமன் வந்து கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். ஒட்டை பிழிய வேணாம், ஏன்னா கசப்பாயிடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சோயா சாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து இதெல்லாம் போட்டனால காரமாக இருக்கும், சில்லி பவுடர் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ இருந்துச்சுன்னா டொமேட்டோ தனியாக கட் பண்ணி அதை நறுக்கி கூட போட்டு இதில் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து இது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சோயா மீல் மேக்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சோயா உள்ளே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதனால் வந்து நல்லா அந்த மசாலா எல்லாம் ஆட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து கொஞ்சம் சிம்மிலையே வச்சு
இதை வந்து வதக்குங்க. லாஸ்ட்ல நம்ம வந்து கொத்தமல்லி வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சோ அத நம்ம ஆட் பண்ண போறோம். அது உங்களுக்கு இதோட फ्लेவரை வந்து இன்னும் இன்கிரீஸ் பண்ணி தரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. Thank you friends.